ஹாய், இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான ஒரு கூல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து கம்பு எடுத்திருக்கேன். கம்பு வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட தோலெலாம் பிரிஞ்சு வரும், அதையும் கீழே விட்டுறலாம். மீதி இருக்கிறத நம்ம வந்து அப்படியே ஊற வச்சாலும் ஒரு 10 to 15 minutes ஊறினாவே போதும். இதை ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஜாரில் போட்டு ஒரு கொஞ்சமாக கொரண குரணையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரொசீஜர் பண்ணும்போதே நம்ம வந்து அடுப்பில் தண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து அதிகமாகவே தண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துகிட்டு மையை அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கட்டி கட்டியாக இருந்தால் அதை கையிலேயே உடச்சி விட்டுருங்க. இப்போ தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது ஃபுல்லாத்தையும் அதில் கொட்ட போகிறோம். இப்போ வந்து கொட்டிட்டு இதை நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது இந்த வெயில் சீசனுக்கு நிறைய பேருக்கு இப்போ வந்து அம்மா போட்டுட்ருக்கு. ஸோ இது வந்து பயங்கர கூலிங்காக இருக்கும். உப்பு போடாமல் நீங்கள் குடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் நமக்கு இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்கூப் எடுத்துகிட்டு மோர் தண்ணி இது ரெண்டுலையும் ஈக்குவலாக கலந்து குடிக்கலாம். நார்மலாக இருக்கவங்க வெள்ளரிக்காய் மாங்காய் அதெல்லாம் போட்டு குடிங்க. சூப்பராக